பானின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. கொழும்பை சுற்றி பார்க்க ஆசைப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை. மாவீரர் நாளுக்கு தயாராகும் யாழ் தொழிலும் இல்லங்கள், ராணுவ அச்சுறுத்தலால் தர்க்கம். முட்டை விலை தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். ஆஸ்திரியர்களின் ஆடை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை ஆஸ்திரியர்களுக்கு பொருந்தாது என விளக்கம். இலங்கை வரும் விமானங்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கொழும்பு வாழ் மக்களுக்கு 3 மாதங்களில் காத்திருக்கும் ஆபத்து, மருத்துவ நிபுணர் எச்சரிக்கை. வடக்கில் காணி விடுவிப்பு, ரணில் டக்ளஸுக்கு அளித்த உறுதிமொழி. தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். பானின் விலை குறைப்பு தொடர்பில் திங்கட்கிழமை 31/10/2022 அன்று அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதற்கமைய 450 கிராம் நிறையுடைய பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளும் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பானின் விலை குறைப்பு தொடர்பில் தென்மாகாண சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. வெதுப்பக உற்பத்திகளுக்கு அவசியமான வேறு மூலப்பொருட்களின் விலை குறைவடையாமையால் பான் ராத்தலின் விலையை குறைக்க முடியாது என தென்மாகாண சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்து நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் நாட்டிற்கு வருகை தந்திருந்த போது கொழும்பு நகரை சுற்றி பார்க்க 1.5 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு சுற்றுலா வழிகாட்டியொருவரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நியூசிலாந்து நாட்டவர் காவல்துறையில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். நியூசிலாந்துக்காரர் கொழும்பு நகருக்கு செல்வதற்காக சுற்றுலா வழிகாட்டியுடன் முச்சக்கர வண்டியின் விலையை வினவ முச்சக்கர வண்டியின் சாரதி கொழும்பு நகரை சுற்றி வர $20 தேவைப்படுவதாக கூறினார். $1 $4,500 என்றும் அந்த தொகையை ரூபாயாக தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த தொகையை நியூசிலாந்துக்காரர் வங்கி அட்டை மூலம் அவரிடம் பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் உடுத்துறை மாவீரர் தொழிலும் இல்லம் நேற்றைய தினம் சிறப்பான பணிகள் மூலம் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. துப்புரவு செய்யப்பட்ட தொழிலும் இல்லத்தில் மீட்கப்பட்ட சிதைவுகளுக்கு முன்பாக சுடரேற்றி மலரஞ்சலியும் செய்யப்பட்டது. மாவீரர் வாரம் ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவீரர் தொழிலும் இல்லங்கள் சிறப்பான பணிகள் மூலம் துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோப்பாய் மாவீரர் தொழிலும் இல்லத்திற்கு முன்பாக உள்ள வீதியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று முன்தினம் சிறப்பானம் செய்ய முற்பட்ட போது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டது. இதனால் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. இடையூறு ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் தாம் அந்த வீதியை சிரமதானம் செய்ய உள்ளதாகவும் அங்கு பௌத்த கொடியை நாட்ட உள்ளதாகவும் கூறினார்கள். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் குழப்பமான சூழல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து இராணுவத்தினரால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் புகைப்படம் எடுக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டனர். எனினும் சில மணி நேரத்தின் பின்னர் இராணுவத்தினர் அங்கிருந்து விலகிச் சென்றதைத் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சிரமதானங்களை மேற்கொண்டதுடன் அங்கு சிவப்பு மஞ்சள் கொடிகளையும் பறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விலையை 10 ரூபாவால் குறைக்க முடியும். எனினும் வர்த்தகர்கள் முட்டையை கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக விற்பனை செய்வதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் அனுரு மாரசிங்க தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர், பண்ணைகளில் தற்போது 45 ரூபாவிற்கு முட்டை விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முட்டை ஒன்றுக்கான விலையை 7 ரூபாவுக்கும் 10 ரூபாவுக்கும் இடையில் விலை குறைப்பை மேற்கொள்ள முடியும். எனினும் தற்போது வர்த்தகர்கள் அதனை விட அதிக விலைகளுக்கு முட்டைகளை விற்பனை செய்து வருகின்றனர். பல்வேறு பொருட்களின் விலைகளும் சற்று குறைவடைந்து வரும் நிலையில் முட்டை விலையும் குறைக்க முடியும். அதனை விடுத்து வர்த்தகர்கள் முட்டையை கட்டுப்பாட்டு விலைக்கும் அதிகமாக விற்பனை செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது. பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு பொருத்தமான வசதியான ஆடைகளை அணிவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் விடுத்த கோரிக்கையை ஏற்று பொது நிர்வாக அமைச்சினால் செப்டம்பர் 27 வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை ஆசிரியர்களுக்கு பொருந்தாது என நாளந்தராமய விகாரையின் பீடாதிபதி பாலித தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர்,
ஆசிரியர்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்வதற்கு மிகவும் மென்மையான ஆடைகளை அணிவதற்கான வாய்ப்பை வழங்குமாறு கல்விச் செயலாளரிடம் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் இலங்கை 2600 வருடங்கள் பழமையான பௌத்த கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் கொண்ட நாடாகும் என பீடாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பௌத்த பிக்குகள், இராணுவத்தினர், போலீஸ், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தனித்துவமான சீருடைகளை கொண்டுள்ளனர். இந்த நிலையில் செயலாளர் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தேவைகளுக்கேற்ப நாட்டிலுள்ள ஆசிரியர்கள் அல்லது மாணவர்களின் சீருடைகளை மாற்ற முடியாது. அப்படி நடந்தால் ஒரு பெரிய பேரழிவு கண்டிப்பாக இருக்குமென்று அவர் கூறியுள்ளார். பைபிளின் பழைய ஏற்பாட்டில் கூட பெண்களின் ஆடைகள் பெண்களுக்கும் ஆண்களின் ஆடைகள் ஆண்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கத்தை புறக்கணிப்பது இந்த நாட்டிற்கு மிகவும் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் சுற்றுலா பருவத்தில் இலங்கையிலிருந்து வந்து செல்லும் விமானங்களுக்கு தடையின்றி விமான எரிபொருளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் விமானங்களின் வருகை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிக எரிபொருள் இருப்புகளை கொண்டு வருவது அவசியமானது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு திருத்தப்பட்ட பெட்ரோலிய சட்டத்திற்கமைய விமான எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய வர்த்தகம் தனியாருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இதற்கான அனுமதி மற்றும் வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பிலும் புறநகர் பகுதிகளிலும் இந்த வருடத்தின் இறுதி 3 மாதங்களிலும் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலும் டெங்கு நோய் உச்சமட்டத்தை எட்டும் என வைத்திய நிபுணர் ரூவன் விஜயமுனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமைய இம்மாதத்தின் பிற்பகுதியிலும் டிசம்பர் மாதத்திலும் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலும் டெங்கு நோய் உச்சகட்டத்தை எட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தெஹிவளை, கல்கிசை, கோட்டை மற்றும் கொலன்னாவ போன்ற பகுதிகளில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இருந்த போதிலும் நகரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பெரும்பாலான நுழம்புகள் அழிந்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்களின்படி இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 586 டெங்கு நோயாளர்களும் மேலும் நாடு முழுவதும் இதுவரை 49,000 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பருவமழை காலம் நிறைவடைந்ததும் சாதகமான தீர்க்கமான முடிவெடுக்கப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபக்குழு கூட்டத்தில் அதிபர் இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பலிவடக்கு மயிலெட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு நேற்று சென்ற அமைச்சர் அங்கு கட்டொழிலாளர்களுடனான சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் பருவமழை காலம் நிறைவடைந்ததும் நேரடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்து தீர்க்கமான சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளார். எனவே கடந்த காலங்களில் தமிழ் தரப்புகள் விட்ட தவறுகள் என்னவென்றால் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதே. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருக்காது. தற்போது கிடைக்கும் சாதகமான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இனியாவது இருப்பதை பாதுகாத்து கொண்டு அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் தமிழ் இளைஞர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு தமிழர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். கனடா ஸ்கார்ப்ரோ பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சாரங்கன் சந்திரகாந்தன் 2019 செப்டம்பர் 19ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். மெக்கோவோன் சாலைக்கு கிழக்கே மிடில்ஃபீல்ட் சாலைக்கு அருகிலுள்ள மெக்னிகோல் அவென்யூவில் உள்ள வணிக வளாகத்தில் வைத்து இரவு நேரத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டிருந்தது. இதில் சாரங்கன் சந்திரகாந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். அவசர உதவிக்குழுக்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட போது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது மற்றொரு நபர் மீதும் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தியிருந்தனர். எனினும் சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் ஸ்ட்ரவ்விலி பகுதியைச் சேர்ந்த 22 வயதான சரண்ராஜ் சிவகுமார் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக 2ஆம் நிலை கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சாரங்கன் சந்திகாந்தன் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றவாளியாக சரண்ராஜ் சிவகுமார் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குற்றவாளிக்கான தண்டனை எதிர்வரும் ஜனவரி 19ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மொட்டு காட்சிக்கும் ராணிலுக்கும் இடையில் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அவ்வாறான வாய்ப்பு உருவாகும் போது இந்த ஆட்சி கவலக்கூடிய நிலை ஏற்படும் என புலனாய்வு செய்தியாளரும் அரசியல் ஆய்வாளருமான எம்எம் நிலாம்தீன் தெரிவித்துள்ளார். லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ராணிலுக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் ஆதரவு காணப்படுகின்றது. இதனால் அவரால் முன்வைக்கப்படும் எந்த பிரேரணையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது மஹிந்தவும் ஒரு காய் நகர்த்துகின்றார். அதாவது இரண்டு தம்பிகளையும் விலக்கும் போராட்டத்தில் வெற்றி கண்டுள்ளார். இதன் போது அவர் தனியாளாக உள்ளார். மஹிந்தவிற்கென்று ஒரு கூட்டம் உள்ளது. அதற்கு காரணம் அவர் போரை வெற்றி கொண்டவர். அந்த வெற்றி மாயை முடிந்தாலும் அதனை ஓரளவிற்கு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே மொட்டு கட்சி மக்கள் மத்தியிலிருந்து முற்றுமுழுதாக தூக்கி எறியப்பட்டதாக நாங்கள் பார்க்க மாட்டோம். மொட்டு கட்சி நாடாளுமன்றத்தில் இருப்பதனால் ராணிலுக்கும் இவருக்கும் இடையில் பிளவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளார். மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பமாகப் போகின்றதா, அல்லது இராணுவம் வேறு ஏதும் திட்டமிட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றதா என்று முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரட்னம் அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பு ஊடகமயத்தில் நேற்று ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை அரசால் யாழ்குடா நாட்டில் வலிகாமம் வடக்கு பகுதியில் 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை கையகப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கில் தற்போது சுமூகமான நிலை இருக்கின்ற போது இங்கு ஏன் முப்படைகளுக்கான காணி தேவைப்படுகின்றது? இங்கு ஏன் காணிகள் கையகப்படுத்தப்பட வேண்டும்? மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பமாகப் போகின்றதா, அல்லது இராணுவம் வேறு ஏதும் திட்டமிட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றதா, அல்லது வடக்கு கிழக்கில் தமிழர் பிரதேசங்களில் பொதுவான காணிகள் இருக்கக்கூடாது என்பதற்கான செயல் வடிவங்களை அரசு தொடங்கியிருக்கின்றதா? மத்திய அரசு வடக்கு கிழக்கை எடுப்பார் கைப்பிள்ளைகள் போன்று பார்க்காமல் உடனடியாக இந்த காணிகளை கையகப்படுத்தும் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார்.